பாண்டியன் அடக்கி அதிகாரத்தை மீட்டெடுத்த மனைவி தங்கமயிலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டின மீனான் ராஜி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த பாண்டியன் ஸ்டோல் சீரியல்ல கோமுத்தி மாமியாரனுடைய கெத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க அப்படின்றதா சொல்லணும் கோமுத்தியோட பேச்சை கேட்காம தங்கமயிலுக்கு பாண்டியன் ஓவரா இடம் கொடுத்ததுனால இப்போ தலைக்கால் புரியாம தங்கமயில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மாமாவே சொல்லிட்டாங்க சாப்பாடு எடுத்துட்டு போறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோமத்திய கூட மதிக்காம பாண்டியனுக்காக தினமுமே கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க தங்கமயில் ஆனால் இது பிடிக்காத கோமத்தி எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா மாமியாரோட புலம்பலுக்கு செவி சாய்க்கிற விதமா ராஜ்யன் மீனா கூட்டணி சேர்ந்து கோமத்திக்கு தைரியத்தை கொடுத்து முதல்ல மாமாவை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அதன்படி கோமதி பாண்டியன் கிட்ட இந்த கிட்ட சாப்பாடு கேட்குறது கடைக்கு கொண்டு வான்னு சொல்கிறது எல்லாமே இதோட நிறுத்திக்கோங்க இத்தனை நாள் எப்படி பழகுனீங்களோ அதே மாதிரியே இனிமேலும் இருங்க இந்த மாதிரி பாண்டியன் கிட்ட கண்டிஷனாக சொல்லிட்டாங்க உடனே இந்த பாண்டியன் ஏன் இப்படி சொல்கிற அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்தால் உனக்குன்னு பிரச்சனை இதனால எனக்கு எவ்வளோ நேரம் மிச்சம் ஆகுது தெரியுமா இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படி உங்களுக்கு அது சரி அப்படின்னா நான் கொண்டு வரேன் ஓகேவா இந்த மாதிரி கோமதி கேட்குறாங்க உடனே பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம் அந்த புள்ள தானே இருக்குது அந்த புள்ளையே கொண்டு வரட்டும் இந்த மாதிரி பாண்டியன் சொல்ல அதுக்கு கோமதி அதெல்லாம் முடியாது ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி பாண்டியனை அடக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கோமத்திக்கிட்ட எதிர்த்து பேசாம பாண்டியனும் வாயை மூடிக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரியா தலையாட்டிட்டு கடைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா வழக்கம் போலவே தங்கமயில் புருஷனுக்கு ஒரு சாப்பாடு கேரியர் அண்ட் கடைக்கு ஒரு சாப்பாடு கேரியர் இந்த மாதிரி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் கோமத்திக்கிட்ட மீனாவ ராஜ்யம் அத்தை உங்கள் கை ஓங்கணும் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே <laughs> தங்கமயில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது கோமதி அதட்டி நிப்பாட்டி கடைக்கு நீ ஒன்றும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதனால தங்கமயில் பாண்டியனுக்கு எடுத்து வச்ச சாப்பாடு கேரியரை வீட்டில் வச்சுட்டு அழுதுகிட்டே புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க போற வழியில அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இதை கேட்ட தங்கமயிலோட அம்மா பாக்கியம் நீ எதுவுமே கண்டுக்காம சாப்பாடு உன்னோட புருஷன்கிட்ட மட்டும் போய் கொடுத்துட்டு வா மற்றதெல்லாம் நான் பாத்துக்கறேன் இந்த மாதிரி சொல்லி தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததும் கல்யாணம் ஆன புது தம்பதிகள் எங்கேயும் வெளியே போகாம இருக்கிறாங்க நாங்க வேணும்னா ஹனிமூன் அனுப்பி வைக்கவா இந்த மாதிரி ஓவர் பில்டப் எல்லாமே கொடுத்தாங்க உடனே பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி நாங்களே அனுப்பி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி பெருமையா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா பாக்கியம் தினமும் இந்த வெயில்ல அலைஞ்சி சாப்பிட வரீங்க அதான் என் மக தானே இருக்கிறா அவளே தினமும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தருவா இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புன அந்த தருணத்துல கோமதி பாண்டியன் கிட்ட மறுபடியும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி புருஷனை அடக்கி தங்கமையில் சாப்பாடு கொண்டு போறதுக்கு பாண்டியன் மூலியமா முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாங்க ஆக மொத்தத்தில் மீனா ராஜி அண்ட் கோமத்தியினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக இப்போ இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா தங்கமையில் அண்ட் பாண்டியனோட ஆட்டத்துக்கு கண்டிப்பா சீக்கிரமே ஒட்டுமொத்தமா முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் அண்ட் இந்த சீரியலில் தங்கமையிலா நடிக்கிற சரண்யாவினுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க